இந்த வாக்கி டாக்கிய வச்சுக்கிட்டு நாங்க பட்ட அவஸ்தை ஐயோ டிங் டிங் சத்தம் போடாதீங்க. அது வேற யாரும் இல்ல, நான் தான் நாலு கண்ண கேணிச்சு. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். சரி, ஸ்டேஷனரி போயிட்டு வரியா? நான் போனா நீயே போ. அதுக்கு எப்படி போறதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது எனக்கும் தெரியும். அந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை நீங்க எடுத்துட்டு போங்க, ரூட்ட நான் சொல்றேன். நல்லா இருக்கும் பொள்ளாட்டி. ஐ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். கப்படி 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 கேட்ல இருந்து லெஃப்ட் திரும்பி ரைட்ல திரும்பி போங்க. ஓ கப்படி 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 கப்படி. நான் சொல்ற வரைக்கும் நேரா தான் போகணும். ஓகேவா? சரி சரி, நாங்க நேரா போறோம். அப்புறம் எப்படி போறோம்? டிங் டிங் கெனச்சி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உட்கார்ந்து? உன் கையில இருக்கிறது ரேடியோ ரிசீவர் தானே? அது என்கிட்ட கூட இது சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நேரா வந்துட்டீங்களா? அங்க ரைட் சைடு திரும்பி இன்னும் நேரா போங்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ விளையாடுறானுங்க, என்ன மட்டும் சேர்த்துக்க மாட்டேன்றானுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இங்க ஒரு பெரிய போஸ்ட் பாக்ஸ் இருக்கு. போஸ்ட் பாக்ஸ், லாம்ப் போஸ்ட், இதெல்லாம் விட, நான் சொல்றத கேளு. சரி, இப்ப நாங்க எப்படி போறோம்? அந்த ரோட்ல நேரா முட்டி லெஃப்ட் திரும்புங்க. புரியுதா? போஸ்ட் பாக்ஸ்ல இச்சிட்டு போ சொல்றேன். என்ன சொல்றானோ அது அப்படியே கேட்டுட்டு போக வேண்டியதுதான். என்ன சொல்ற ஷின்சோ, அங்க ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா? சரி பரவாயில்ல, பக்கத்து கிரவுண்ட் வழியா போயிடுங்க. சரி சரி, அப்படியே போறோம். இப்ப என்ன பண்றது? இது ரொம்ப பெரிச்சா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, போறதுக்கான ரூட்டை நான் ரெடி பண்றேன். பின்னாடி மாட்டிக்கிச்சு, பின்னாடி மாட்டிக்கிச்சு. அம்மா, இந்த இத புடிச்சுக்கோ. அருமையான வாசனை வருது. சாக்லேட் ரோல். அம்மா, என்ன சிசுமாரு, வாயில தண்ணி ஊறுதே, இது வேணுமா? அட போய் வேணுமான்னு கேக்குறீங்க. நான் இத உனக்கு தரேன், ஆனா உன் கையில இருக்கிற ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை என்கிட்ட கொடுத்துறணும், சரியா? ஏ, இது யாருக்கு வேணும்? இது நீயே வச்சுக்கோ. இந்த கிச்சமாரே, நான் உங்களுக்கு கொடுக்காத. நாகே, தயவு செஞ்சு உங்களுக்கு கொடுக்காத ப்ளீஸ். ஆமா ஆமா, நான் கொடுக்க மாட்டேன். அத பாவனு பார்த்தேன். சரி வேண்டனா விடு, இத நானே சாப்பிட்டுக்கறேன். ஆ, கெமுமாக்கி கெமுமாக்கி, எதுக்கு டென்ஷன் ஆவற? இந்த இத வச்சுக்கோ, அது பதிலா கொடு. கிச்சமாரே, அத கொடுக்க கூட சொன்னக்கி. இந்த இந்த கமான் கியோ, இந்த வெச்சுக்கோ. ஐப்போ, ஐ கிள போடுறா. ஆடாடா, என்ன டேஸ்ட்! அம்மா, சிச்சி மாரோ. ஏ, ஒரு வழியா வாங்கிட்டோம். ஏ, இப்ப பாரு மேட்ர. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க. வாங்க. என்ன இது, இதுல கெமு மக்கியோட குரல் கேக்குது. சிஞ்சோக்கும் சிசிமாருக்கும் பிரச்சனை, நீ சீக்கிரம் இங்க வந்துரு. அப்படியா? சரி, நான் உடனே அங்க வர. ஓவர். ரெண்டு பேருக்கு என்னாச்சு தெரியல, எந்த பக்கம் போனாங்க? கேமமாக்கி, இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு. இப்ப நான் நாலாவது பிளாக்ல இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. ஏய் கியோ, சீக்கிரம் வந்துரு. ஓகே பாஸ். எங்க இருக்கீங்க? அடடா, உங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல, சீக்கிரம் போய் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணனும். நல்ல வேண்டியா, என்னப்பாச்சு? சீக்கிரம் வா, அவங்க அஞ்சாவது பிளாக்ல இருக்காங்க, சீக்கிரம் வந்து அவங்களை காப்பாத்தே. வா வா, லேட் பண்ணாத. இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அவங்களை அனுப்பி இருக்கவே மாட்டேன். விளையாட்டு ரொம்ப அற்புதமா இருக்க. தம்பி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க எட்டாவது பிளாக்கு வந்துட்டாங்க, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா, லேட் பண்ணாத. அது சரி, இப்ப அங்க போயிட்டாங்களா அவங்க? என்னப்பா நடக்குது? தலையெழுத்து. இந்த கெனிச்சி பையனை பழி வாங்குறதுக்கு சரியான நேரம் கிடைச்சிருக்குல்ல கியோ. எப்படி அந்த கிம்மமாக்கி உங்ககிட்ட இந்த ரிசீவரை புடுங்கிட்டு ஓடிட்டானா? மன்னிச்சு. சரியான இடத்துல நல்லா மாட்டிக்கிட்டான் பாரு. இவன் கெனிச்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்.
ஒரு வழியா நீ தப்பிச்ச டிங் டிங் என்ன தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க 9th பிளாக்குக்கு வா இந்த கெமுமாக்கி என்ன பண்ணலாம் என்ன ஜே சததே காணோம் பையன் அவுட்டா இல்ல இத அவுட்டா அந்த டாகி கெமுமாக்கி எதா கடிக்க போகுதுன்னு நினைக்கிற நீ ஜாக்கிரதையா இருக்க என்னச்சி அந்த பக்கம் போய்டாத என்னதே அந்த கெமுமாக்கி எங்க இருந்தாலும் விட மாட்டேன் அவனை எப்படியாவது புடிச்சு கடிச்சே தீர்வேன்னு அந்த டாகி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கு அந்த டாகி இன்னைக்கு கெமுமாக்கிய விடவே விடாது அவன் கடச்சா போதும் கடிச்சு கொதறிடும் கெமுமாக்கியால தப்பிக்கவே முடியாது பாத்தியா அவன் ஐடியா வச்சு நான் எப்படி அவனே அடிச்சேன்னு டிங் டிங் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன் இவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறானே இந்த பையன்